அடுத்த ஹனீஃப் என்று சொல்லி பிரபலியமானவர் இவரைத்தான் நம்ம கொஞ்சம் விரிவாகவும் பார்க்கணும் யார் அப்படின்னு சொன்னால் ஜெய்தி புனு அம்ப்ரிபுணு நுஃபைல் ஜெய்தி புனு அம்ப் ஜெய்தி புனு அம்ரிபுனு நுஃபைல் நம்ம சொன்னோம் என்ன வரக்கத்து முன்ன இப்படி போனாங்க பல இடங்களுக்கு அப்படி போனதில் அவரோட போனவர் தான் இந்த ஜெய்தி புனு அம்ரிபுனு நுஃபைல் அவரும் போகிறார் அவர் என்னத்துக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தூய்மையான ஒரு தீன் கிடைக்க மாட்டேன் அங்கே போய் அவர் சந்தித்ததில் அவருக்கு கிறிஸ்தவம் ஒத்துக்கொள்ளலை கிறிஸ்தவ என்ன செய்யலை ஒத்துக்கலை அதனால் அவர் நான் இப்படியே இருந்துடுறேன் செருக்கு வைக்காம எந்த மதத்தையும் தழுவாமல் நான் இப்படியே இருந்துடுறேன் என்று ஜெய்திபுனு அம்பரிபு நுபைல் இருந்துட்டார் இவரும் ரசூல்லா இஸ்வல்லா காலத்தை என்ன செய்யலை வகி வருது இவர் மௌத்தாயிட்றார் வகி வருது ஜெய்திபு நுஃபைல் மரணிக்கிறார் யார் இந்த ஜெய்தி புன அம்பரி அவர் கிறிஸ்தவ மாறினார் இவர் மாறலை யார் இந்த செய்திபுனு நுஃபைல் அப்படின்னு சொன்னால் இவரை பற்றிய செய்தி புகாரி முஸ்லீமில் நிறைய வரும் ஜெய்திபுன் அம்ரிபணு நுஃபைல் வந்து ஹத்தா ஹத்தாபிபுனு நுஃபைல் நுஃபைல் என்றவர் ஒரு பாட்டனார் என்று வச்சிங்கன்னு சொன்னால் அவருக்கு அம்ரெண்டும் ஹத்தாபெண்டும் ரெண்டு பிள்ளைகள் நுஃபைல பாட்னராக வச்சிங்கன்னு சொன்னால் ஹத்தா ஹத்தாபெண்டும் ரெண்டு பிள்ளைகள் ஹத்தாபிட பிள்ளை உமர் அதே போல் அம்ருடைய பிள்ளை ஜெயித் என்றால் அதாவது பெரியப்பா சாச்சாவுடைய பிள்ளைகள் தான் இந்த ஜெய்த் இபுனு அம்ரிபுனு நுஃபைலும் உமரிபுல் ஹத்தாப் இபுனு நுஃபைலும் இதை நம்ம பார்க்குறோம் ஜெய்தி இபுனு அம்ரிபுனு இந்த நுஃபைல் என்றவர் ரசூலுல்லா இசலார் அவரை நேர சந்திச்சிக்கிற செய்திகள் நிறைய வருது ரசூல் சல்லா அல்ல நேர சந்தித்து இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய வருது இவருடைய தாய் யார் அப்படின்னு சொன்னால் அம்ரு வந்து உமைமாவை திருமணம் முடிக்கிறாங்க உமைமா பின் து அப்துல் முத்தலீம் இப்போ எத்தனை இடத்துல உமை முகாம் திருவிழாங்கிட்டா உமைமாவை தான் தாய் உங்களுடைய தாய் வந்து உமைமா இந்த அம்ரு வந்து பிறகு திருமணம் முடிக்கிறார் அதன் காரணமாக அவர் அப்போ ஜெய்துடைய தாய் வந்து ரசூல்லாங்கட மாமி இப்போ பாருங்கள் புகாரில் வரக்கூடிய செய்தியை ஒரு தடவை ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லம் தன் இருந்து மக்காவுக்கு போகிற வழி இன்றைக்கி ஆயிஷா பள்ளின்னு சொல்லுவோமே அது தன் ஐம் அப்போ வந்து தன் ஐம்னு மட்டும்தான் அதுக்கு பேர் இப்போ ஆயிஷா பள்ளின்னு அதுக்கு பேரை வச்சு அங்கே தன் ஐம்ல தன் ஐம்லேருந்து தன் ஐமுக்கு ரசூல் சல்லா அலி போய் ஆயிஷா ரதி அல்லா அவங்களால் எஹராம் கட்டிட்டு வர சொல்கிறாங்க உம்ராக்கு அதனால் பள்ளி ஒன்று என்ன செஞ்சாங்க கட்டி ஆயிஷா பள்ளின்னு வச்சுக்கிறாங்க அதுக்கு வார வழியில் மக்காவுக்கு வார வழியில் தன்னையும் வந்து ஹரத்துடைய எல்லைகளில் உண்டு உதைபியா ஒரு எல்லை ஜெர்ரானா ஒரு எல்லை தன்னையும் ஒரு எல்லைகள் உண்டு ஹரத்துடைய எல்லைகளில் உண்டு அதிலிருந்து வார வழியில் ரசூலாங்க இறங்கி வந்துட்டிருக்கிறாங்க அப்போது ஜெய்தை சந்திக்கிறாங்க ரசூலாங்க இது நபியாவதற்கு முன்னால் ரசூலாங் ரசூலாங்க நபியாவதற்கு முன்னால் இந்த ஜெய்தி அம்ரி அம்பரிபுணன் நுஃபையில் ரசூலாங்க சந்திக்கிறாங்க அப்போது சந்தித்த டைமில் அதாவது இது வகையை இறங்குவதற்கு முன்னால் நடக்கிற சம்பவம் அந்த நேரத்தில் வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க ஜெய்தும் உட்காடுறாரு ரசூல்லாங்கள உட்கார்றாங்க கொஞ்சம் பேர் உட்கார்றாங்க அப்போ ரசூல் சல்லாஹ் உலி வசல்லம் அவர்களுக்கு ஒரு சாப்பாடு வைக்கப்படுது அப்போ அது அது வந்து பெரும்பாலும் அன்றைக்கு சாப்பாடாகிந்தால் என்ன இன்னொரு தெய்வத்துக்கு படைக்கப்பட்டதாக அறுக்கப்பட்டதாக இருக்கும் ரசூல் சல்லா உலி வசல்லம் அவங்க அதாவது இங்கே வருது அப்படின்னா ஒரு சுஃப்ரால சாப்பாடு வைக்கப்படுது சுஃப்ராண்டை நம்ம எதுக்கு வச்சுக்கிறோம் சாப்பாடு வைப்பதற்காக வீட்டில் விரித்து சாப்பாடு வைக்கிறது வைப்போம் அது என்னென்னா சஃபர் முசாஃபிர் கட்டி கட்டிக்கண்டு போகக்கூடிய அதுக்கு பேர் தான் சூப்ரா அப்போ முசாபீர் அங்கே போவார் அப்படியே விரிப்பார் அதில் சாப்பிடுவார் இப்போ நம்ம விரிப்புக்கு மேலே விரிப்புக்கு பேர் தான் என்ன சூப்ராண்டு வச்சுக்கிறேன் அன்றைக்கு சூப்ராண்டா சஃபர் முசாஃபிர் சாப் அது இருக்கிற டைமில் அந்த சூப்ராவை கட்டிட்டு போவார் அங்கே போய் விரித்து அப்படியே சாப்பிட்டுருவார் அதுக்காக வைக்கிறதா சூப்ரா இப்படி ஒரு சாப்பாடு அந்த இடத்துல என்ன செய்து வைக்கப்படுகிறது வைக்கப்பட்ட உடனேயே ரசூல் அப்படியே செய்துக்கு என்ன செய்கிறாங்க அதை தள்ளி விடுறாங்க நீங்கள் சாப்பிடுங்க என்று ஜெய்தே கொடுக்குறாங்க ஜெய்து என்ன சொல்கிறாரு இன்னி லஸ்து ஆக்குழு மிம்மா சாபிக்கும் வல ஆக்குழு இல்லாமாது கிறிஸ்முல்லாஹி அழகி உடைய கல்லுகளுக்கு அறுக்கக்கூடிய நான் சாப்பிட மாட்டேன் அல்லாவுடைய பேர் சொல்லப்படாத இதையும் நான் சாப்பிட மாட்டேன்றான் ரசூலாங்களுக்கு வகையும் பிறங்கில் ரசூலான் அபியமில்லை அந்த காலப்பகுதியில் ஜெய்து சொல்லக்கூடிய வார்த்தை இது நீங்கள் கற்களுக்கு அறுக்கக்கூடியவைகளை நான் சாப்பிட மாட்டேன் அல்லாஹுடைய பேர் சொல்லப்படாத இதை நான் என்ன செய்ய மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் ஜெய்துக்கு எடுத்து கொடுத்தது ரசூலாங்க ரசூலாங்க சாப்பிடல ஜெய்து ஜெய்தும் மதம் என்ன செய்யறாரு சொல்றாரு ரசூல் சலாவுடைய செலம் இஸ்லாம் கிடைக்காத காலத்திலும் கூட செருக்கு செஞ்சதும் இல்லை செருக்க உணவுகள் என்னது சாப்பிட்டதும் இல்லை அதே மாதிரி ஜெய்தும் என்ன செய்யல அந்த இடத்துல சாப்பிடவில்லை சொல்லிட்டு அதாவது ஜெய்து வந்து அதாவது குறை சொல்லக்கூடியவராக இருந்தார் அந்த செய்தியில் தொடர்ந்து என்னென்னா இந்த குறைசிகள் வந்து இப்படி கல்லுகளுக்கு கடவுள்களுக்கு அறுப்பதை இந்த ஜெய்து வந்து நிறைய விமர்சிக்கக்கூடியவராக கூடியவராக இருந்தார்கள் அப்படின்னு வருது எப்படி சொல்லுவார்ண்டா அவர் எப்படி சொல்லுவார்னா அந்த புகாரில் வருது எப்படின்னா அஷா து ஹலக்கஹல்லா ஆட்ட படைச்சது இறைவன் கால்நடையை படைச்சது இறைவன் அஞ்சல் அலஹா மினசம்மா அதுக்கு தண்ணீரை வானத்திலிருந்து இறக்கியது இறைவன் அன்பத்தில் அம்பத்தலஹா மினல் அர்த் அதுக்காக வேண்டி பூமியில் புட்பூண்டுகளை முளைவித்தது இறைவன் சுமத்தா அலா ஹைர் இஸ்மில்லா பின்னர் அல்லாவுடைய பேர் இல்லாமல் வேறு பேரை சொல்லி என்ன செய்கிறீங்க நீங்கள் அறுக்கிறீங்களே என்று சொல்லி இது எவ்வளோ பெரிய பாவம் இது எவ்வளோ பெரிய இறை நிராகரிப்பு அப்படி என்று சொல்லி அந்த மக்களுக்கு ஜெய்து சொல்லக்கூடியவராக இருந்தார் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இந்த செய்தி சஹிகுல் புகாரில் அப்துல்லா அபின் அமர் ரத்தையெல்லாம் அறிவிக்கிறாங்க அசுர்சல்லா அலுவலமுக்கும் ஜெய்துக்கும் நடந்த சந்திப்பு இன்னும் அது மட்டுமல்ல புகாரியில் மூவாயிரத்து எட்நூற்றி இருபத்தி எட்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அஸ்மாபித்து அபிபுக் ரதிலாம் சொல்கிறாங்க ஆயிஷா ரதி அல்லாவுடைய அக்கா தாத்தா தான் அஸ்மாபிந்து அபிபுக் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தாய் வேறு இவங்களுடைய தாய் வந்து உம்முருமான் அவனுடைய தாய் வந்து உம்மு ஜமீல் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஐ து சை நுஃபைல் அஸ்மா சொல்கிறான் நான் ஜைதின்னு அம்பரி கண்டு கண்டிருக்கிறேன் அப்போ அஸ்மா இல்லாமல் நிறைய வயது ஆயிஷா இல்லாங்க ஹதிஜார் இல்லாமங்கள கூட காணலை ஆயிஷா ரதியுல்லா வந்து ஹதீஜா ரதி அல்லா அவன் காணலை காண்ற வயசுக்கு அவங்க பிறந்துட்டாங்க ஆனால் சின்ன வயசு கண்ட ஞாபகம் இல்லை வயசு இல்லை ஆனால் அஸ்மாரதி இல்லாமல் ஜெய்தை வந்து என்ன செஞ்சுக்காரு கண்டிக்கிறார் அசுல்லாங் அபிப்பட்டதுக்கு முன்னாள் உள்ள ஜெய்தை வந்து கண்டிக்கிறார் அப்போ சொல்கிறார் என்ன நான் கண்டிருக்கிறேன் அதாவது அவங்க வந்து என்ன அஸ்மார்லாம் மரணிக்கிற டைம்ல எத்தனை வயது நூறு வயசு அஸ்மாரதிலாம் மரணிக்கிற டைம்ல நூறு வயசு ஜுபரிபுல் அவாமுடைய மனைவி அப்துல்லாபின் சபீருடைய தாய் இவங்க வந்து காபத்துள்ளால சாய்ந்து கொண்டு இந்த ஜெயித் வந்து காபத்துல்லால சாய்ந்து கொண்டு இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் யா மாஷர குரைஸ் ஏ குறைசிகளே கும் அலா தீனி இப்ராஹிமே இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் என்னை தவிர வேறு யாரும் உங்களை ஈக்கிற மாதிரி விளங்கலை இல்லை அப்படின்றார் உங்களை யாரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் என்ன இல்லை அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொன்னால் ஒக்கான யாராவது குழந்தைகளை புதைக்க போனா எடுத்துட்டு வந்து அவர் பொறுப்பெடுப்பார் புதைக்காதீங்க அப்படி என்று சொல்லி எடுத்துட்டு வந்து இந்த என்ன செய்வார் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு செலவழிப்பார் எக்ரு ரஜுல் இதா அராத யக்தூல் ஐனத்தா தண்டை பிள்ளை பெண் பிள்ளைகளை கொள்வதற்காக போகிற யாரை என் கண்ட சொல்வார் கொல்ல வேண்டாம் லா அக்தூல்கா கொல்ல வேண்டாம் ஆனால் அக்விகா மூனத்தா நான் செலவை பொறுப்படுக்கிறேன்னு அப்போ எதுக்கு சமூக கௌரவத்துக்கும் செலவுக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க புதைச்சிக்கிறாங்க நான் அந்த செலவை பொருட்படுக்கிறேன் நான் வளர்க்குறேன் ஃபயா ஹூதுஹா அவர் எடுப்பார் அப்போ பெண் பிள்ளைகள் அவர் எடுத்தாரன்றா அவங்க ஒரு பத்து பின் பிள்ளைகளை பொருட்படுத்திக்க மாட்டாரா பொறுப்பெடுத்து வளர்த்து நல்ல ஆளான பின்னால் தந்தை அழைச்சி சொல்லுவார் நீங்கள் விரும்பினா பிள்ளை உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன் தாரேன் இல்லை நான் பிள்ளை உங்கள்கிட்ட தந்த பின்னாலும் நான் செலவுக்கு பொறுப்படுக்கிறேன்வார் நான் உங்கள்கிட்ட தாரே செலவுகளுக்கு நான் பொறுப்பு இப்போ விரும்பினா தாரே வயதாக நல்ல பெருசா பெருசாக இருபது பதினஞ்சு வயசு படி தந்தவர் நான் பிள்ளையை தாரே நான் என்ன செய்கிறேன் செலவுக்கு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக ஜெய்து இப்படின்னு ஆம்பர் இப்படி நுஃபைல் இருந்தார் அப்படின்ற வரலாற்றை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல சகிகள் புகாரியில் மூவாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஏழாம் இலக்கத்தில் வருது இந்த ஜெய்தி இப்படி ஆம்பர் அதாவது இந்த மாதிரி மார்க்கத்தை தேடி சிரியாவுக்கு போகிறார் போன நேரத்தில் வந்து யூதர்களில் ஒருவரை சந்திக்கிறார் அவர் உண்மையான ஒரு மார்க்கறிஞராக இருந்திருப்பார் மார்க்கத்தை போய் சொல்லுங்கள் அப்படின்றார் நீ என்ன மார்க்கத்துக்கு வரணுமேட்டா அல்லாட கோவம் கொஞ்சம் இறங்கினா தான் வர முடியும்ன்றார் அவர் நீ எங்கிற மார்க்கத்துக்கு வரணும்டா அல்லாவுடைய கோவத்தில் கொஞ்சம் எடுக்காமல் உங்களுக்கு என்ன மார்க்கத்தில் வரையலான்றார் நான் அல்லாவுடைய கோவத்திலிருந்து தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர் சொல்கிறார் இப்படி அதாவது நிறைய பெற்ற மார்க்கத்தை தேடி கிறிஸ்தவர்கள்ட்ட தேடுறார் கிறிஸ்தவர்களே ஒரு நல்ல மார்க் அறிஞர் சந்திக்கிறாரு அப்போ அவரும் சொல்கிறார் நீங்கள் இந்த கிறிஸ்தவ மார்க்குள்ள வரணும்னா அல்லாவுடைய கோவத்தில் கொஞ்சம் கிடைச்சா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம் இதுக்குள்ளே வரலான்றார் அப்படின்னா என்ன மாற்றிட்டோம் நிறைய அப்படின்ற உண்மையான வார்த்தை அதனால தான் அவர் கிறிஸ்தவ மாறினத்துக்கு தூய்மையான இது கிடைக்கிது யாருக்கு வரக்காக அப்போ அந்த இடத்துல இருந்து எல்லாம் சொல்லிவிட்டு இது எதுவுமே நடக்காதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதாவது சரியான மார்க்கத்தை பற்றி எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாரு அந்த கிறிஸ்தவ மார்க்கறிஞ்சிட்ட கேட்குறாரு அப்போது அவர் சொல்கிறாரு மா அலமுக இல்லைய கூண ஹனீஃபன் ஹனீஃபாக இருப்பதை தவிட வேறு தூய்மையான மார்க்கை எனக்கு தெரியாது கிறிஸ்தவம் மார்க்க அறிஞர் சொல்கிறார் ஹனீஃபாக இருப்பதை தவிர வேறு தூய்மையான மார்க்கம் எனக்கு என்ன தெரியா என்று சொல்கிறார் வமல் ஹனீஃப் கேட்குறது ஹனீஃபண்டா என்ன தீனு இப்ராஹிம் அலம் யக்கும் யஹூதியன் வலா நசராணியன் இப்ராஹிமுடைய மார்க்கம் அவர் கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை யூதராகவும் இருக்கல அதுதான் ஹனீஃப் வலா யபுது இல்லல்லா அப்படி என்று சொன்னனேன் இதெல்லாம் அவர் விளங்கின உடனேயே வெளியேகிறாரு அதாவது இப்ராஹிம் அலாத் அவர் புரிஞ்சுக்கொண்டேன் ஏன்னா இப்ராஹிம்ஸ் பற்றி அவருக்கு தெரியும் அல்ல புரிஞ்சுக்கொண்டு அவர் வெளியே வராரு சொல்லிட்டு சொல்கிறார் கையை இரண்டு கைகளையும் அல்லாவின் பக்கம் உயர்த்தி சொன்னார் அல்லாஹுமி அஷது அன்னி அலா தீனி இப்ராஹிம் யா அல்லா நான் இப்ராஹிமுடைய தீனிலே இருக்கிறேன் நீ சாட்சியாக இருந்து கொள் நான் அது நான் சாட்சியாக இருந்து கொள்ளுன்னு அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் இது ரசூர் சல்லா அலையூஸ் அவர்களுக்கு நவித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் ஜெய்தி பின்னு அம்பிருபு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு வரலாறாக இல்லை அத்தனை புகாரில் வருது சஹேல் புகாரியில் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி ஹனீஃபாக இருந்தார் தூய்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாறு இவரை பற்றி ஒரு சிறப்பு வருது பல அறிஞர்கள் அது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படின்றாங்க அல்லாஹு ஆலம் ரசூர் சல்லாஹ் அலி வஸ்லாம் சொல்கிறாங்க யுப் அசு உம்மத்தன் வாஹ் அதாவது உம்மத்துன் வஹ்தஹூ இவர் தனி ஒரு சமுதாயமாக எழுப்பப்படுவார் மறுமை நாளில் அப்படின்னு தனி ஒரு சமுதாயமாக அதாவது தனித்த ஒரு சமுதாயமாக எல்லா சமுதாயங்கள் வருவாங்களே இவர் தனித்த ஒரு சமுதாயமாக என்ன செய்வார் எழுப்பப்படுவார் என்று ரசூலாய் சல்லல்லாவுடைய செல்லம் சொன்னதாக பல அறிஞர்கள் ஹசனடி தரத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இவரை பற்றி என்ன செய்து வருது ரசூலாங்களுக்கு வகி இறங்குது அவர் என்ன செய்கிறார் அவர் மரணித்தார் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் ஆனால் இதில் மிகப்பெரிய அல்லாவுடைய ஞாபத்துக்கள் அருள்களில் ஒன்றுதான் இவரது மகன் அவருடைய பேர் சீது அம்ரி புனு ஃபைல் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூப்பிட்ட பத்து பேரில் உத்தர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேரை படிப்போமா அது இவருடைய மகன் சயீத் ஆனால் பலர் நம்ம வரலாற்று எல்லாம் படிச்சுப்போம் வாப்பட வரலாறு என்ன செய்திக்க மாட்டோம் படிச்சிருக்க மாட்டோம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர் யாரு அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி ரத் அதோட அவர்களோட லெவலில் இருந்தவர் அபு உபைதாபின் ஜர்ரா அஞ்சு பேர் அது இல்லாமல் வ சாயத் சிபின் அபிவக்காஸ் சீபுபுன் அம்பரி இந்த சயிதிபுண் அம்பரிபின் நுஃபைலுடைய மகன் சயீத் அடுத்ததாக ஜுபேரிபின் அவ்வாம் அதுக்கு பின்னால் தலஹத்திபின் உபைதுல்லா அப்துல் ரஹ்மான் பின்னு அவுஃப் இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு நன்மாராக கூறப்பட்ட பத்து பேர் அதில் இந்த சயீத் ஜெய்தீபுன் அம்பீபின் நுஃபைலுடைய மகன் இந்த சயீத் யாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரலாற்றில் படிச்சிருக்கீங்க ஆனால் நமக்கு பண்ண கூட தான் விளங்கும் வரலாற்று சொல்லப்படும் இதுவரை வந்து உமர் ரதிகல்ல அவர்கள் ரசூலாங் இந்த ரசூலான கொள்வதுக்கு போகிறாரு அந்த டைமில் அது வந்து லைஃபான ஒரு வரலாறு சரியா பலகீனமான வரலாறு போகிற டைமில் நீங்கள் என்ன ரசூலாங்களை பார்க்குறீங்க உங்களோட சகோதரி என்ன செஞ்சுக்கிறா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறா போய் பாருங்கன்னா வீட்டுக்கு போனால் அவங்க என்ன அதாவது குர்வான ஓட்டிக்கிறாங்க குர்வானை காட்டை சொல்கிறாங்க இல்லை என்னப்பா தலையில் அடிக்கிறாங்க ரத்தம் வருதுன்னு வரலாறு வந்து பலகீனமானது லைஃபான செய்தி அது முமர்லாங்க ஏற்றுக்கொண்டது இல்லை புகாரில் வேறு அறிவிப்புகள் வருது ஆனால் இந்த வரலாற்றில் சொல்லப்படுற செய்தியது உண்மை என்னென்னா அவர் வந்து சயித் யாரை முடிச்சிக்கிறாருன்னு சொன்னால் உமர் இல்லாமோட சகோதரி ஆத்திகாவ உமர் அல்லாவுடைய சகோதரியை முடித்திருந்தார்கள் அப்போது அதாவது அஃப்வன் இந்த ஃபாத்திமாவை விளங்கிட்டா ஃபாத்திமாவும் முடித்திருந்தாங்க உமர் அல்லாவுடைய சகோதரி ஃபாத்திமாவை முடித்திருந்தவர் யார் இந்த சைது பனு சயிதிபனு அம்ரிமன் ஃபைல் அப்போ உமர் அல்லாவோட மச்சான் சைதிபனு சைது மச்சான் அவருடைய தந்தை வந்து சகோதரனுடைய மகன் தந்தையுடைய சகோதரைய மகன் உமரான உறவுக்காரர் அப்போ ஃபாத்திமாவை முடிச்சிருந்தவர் தான் சைதி புனு சைதி அம்ரிபுனு நுஃபைல் உமர் ரத் அவங்களுக்கு முன்னாலே அப்போ இவர் என்ன செய்கிறாரு இஸ்லாத்துக்கு வரார் காரணம் தந்தை அந்த இழைக்கிறதுனால ரசூல்லாங்க தாருல் அர்க்கம் என்ற வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாலே இவர் என்ன செஞ்சிட்டாரு சைதி புது சைதி அம்பரிபுண் நுஃபைல் வந்து சைதி புனு ஜெயித் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவராக இவர் இருந்தார் இதனால் தான் உமர் ரதியு அவர்கள் தான் மரணிக்கிற நேரத்தில் சூறா அமைக்கிறாரு ஆறு பேருக்கு மத்தியில் அடுத்த ஆட்சியாளர்களை தேர்ந்து கொள்கின்ற சூறான்றாரு அதில் அப்துல்லாஹிபின் உமர் என்ன செய்யலை சேர்க்கலை சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சயீது இருந்து அவரையும் சேர்க்கலை சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சயீது இருந்தும் சேர்க்காததுக்கு காரணம் தண்ட சகோதரனுடைய என்ன தன் தந்தையுடைய சகோதரனுடைய மகன் ஒன்று ரெண்டாவது தனது மச்சான் எனவே சொந்தக்காரர்கள் யாருக்கும் பங்கு அதில் வரக்கூடாதுன்றதுக்காக அவரையும் சேர்க்கவில்லை சயித்ரதியா இதுதான் தீன் தீன் என்று சொல்கிறது இல்லாட்டி தூரத்திலேயாவது சக்காத்து கலெக்ட் பண்ணி சரியாக சொந்தக்காரன கடையில் வாங்கிட்டு கொண்டு போகிறது எப்படியும் அவனுக்கு பிஸ்னஸ் சக்காத்து கலெக்ட் பண்ணுறது சொந்தக்காரன கடையில் வாங்குறது ஒரு லட்சம் சக்காத்தான பத்தாயிரம் லாபம் அவனுக்கு பத்தாயிரம் லாபம் அவர் எப்படியோ லாபம் பத்தாயிரம் இல்லை எல்லா கடையில் ஒரு மாதிரி தான் வாங்க போகிறோம் பத்தாயிரம் லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்தா சக்காத்துல இருந்து அப்படின்னு வரக்குள்ள உனக்கு உள்ளத்தில் என்ன செய்யணும் கொஞ்சம் தானே பார்க்கணும் ஹராம் இல்லை தான் ஆனால் நீ அப்படி செய்யறேனா இப்படி இருக்கணும் இதுதான் இந்த மாதிரியான அதாவது இல்லாமல் உம்மர்ல அந்த சுபத்துலேருந்து தூரமாக இருந்தான் இவரை தூரமாக்கினத்துக்கு காரணம் அதுதான் இதை பற்றி சைது புது சைது அம்ரு அந்த சைது முனு சைது என்ன சொல்கிறேன் சைது முனு சைத் சொல்கிறாரு சைல் புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது விளக்கத்தில் வரக்கூடிய செய்தி உஸ்மான் கொல்லப்பட்டாங்களே இப்போ கொல்லப்பட்ட நேரத்தில் சைது சொல்கிறாரு வல்லாஹி லக்கது ஐ துணி உமர் அல மூசி அல் அல் இஸ்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உமர் என்னை கட்டி வைத்திருந்தார் அந்த காலத்திலிருந்து நான் இஸ்லாத்திலே இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு கபலா யுஸ்லிமா உமர் இது உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் உமர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கின்றார் அதுக்கு முன்னாலே நான் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டேன் சொல்லிட்டு தான் இஸ்லாத்தில் பழமையானவர் என்று சொல்லிட்டு சொல்றாரு வலவ் அன்ன உஹதன் யுத் உஹது மலை வந்து நீங்கள் உஸ்மானுக்கு செஞ்ச இந்த அநியாயமான வேலைக்கு இந்த உஹது வந்து அதாவது இப்போ இந்த பெயர்ந்து தெறிக்கும் என்று இருந்தாலும் அப்படி கூட நடந்துடும் அவ்வளோ பெரிய அநியாயத்தை உஸ்மானுக்கு என்ன செஞ்சிட்டீங்க நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று உஸ்மான் அவங்க நடந்த கொலையை பற்றி இவர் சொல்கிறார் அப்படி சொல்கிற டைமில் தான் இப்போ இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கண்ட தன்னை உஸ்மான் அதாவது உமர்வில் அவங்க கட்டி வச்சிருந்த அந்த வரலாறையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அவன் வர ச வயவான வரலாற்றில் அடிச்சுன்னு வருது சகியான வரலாற்றில் இவரை கட்டி என்ன அவரை வச்சிருந்திக்கிறாரு அப்படி என்று என்ன செய்ய நம்ம பார்க்குறோம் அது ஒரேடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி இது இல்லை பல டைம் எடுத்துக்கிறாரு தன்னை மச்சானை கட்டி வச்சு அப்படி ஒரு டைம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் விளங்குது அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதராக இவர் இருந்தார் அப்போ இவர் ஹனீஃபுடைய ஒரு பிள்ளை இவர் இந்த சைதிபனு அம்ரி அம்பரிபுண நொஃபையில் வந்து அதாவது ஒரு செய்தி என்ன இவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோன்னு சொன்னால் எனக்கு பின்னால் பெண்களை விட ஒரு பெரிய ஒரு ஃபித்னாவை ஆண்களுக்கு நான் விட்டு செல்லவில்லைன்னு சொன்ன அந்த ஹதீது அறிவிக்கக்கூடிய ராவிகளில் இவரும் ஒருவர் இன்னொரு செய்தி என்னென்னா கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டாவது இலக்கம் அல் கம் அ து வமா உஹா ஷிஃபா உன்லில் ஐல் அல் மண் அ சல்வான் அல்லாஹு தாலா சொல்கிறானே நாம் மண்ணு செல்வாவை இறக்கினோம் அந்த மண் என்ற உணவில் உள்ள ஒன்று தான் இந்த காளான் என்று ரசூலுல்லா இல்லா அலுவலம் சொன்னார்கள் அதனது நீர் கண்ணுக்கு கண் வலிக்கு பயனளிக்கும் என்று ரசூல்லாங்க சொன்னார்கள் என்ற செய்தி அறிவிக்கிறவர் இவர் சஹிகள் புகாரில் வருது இந்த காளான் அல் மண் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த உணவுகளில் ஒன்று தான் இந்த காளான் அது கண்ணுடைய நோய்க்கு என்ன செய்யும் பயனளிக்கும் என்று ரசூல்லா இஸ்வாலம் சொன்னார்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறவர் யார் சயித் சயீத் என்றவர் இது சகிகள் புகாரில் வரக்கூடிய செய்தி இந்த செய்தி இவருடைய வரலாற்றில் ஒரு சப்போர்ட் நடக்குது என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி புகாரிலேயும் வருது என்ன ஒரு பெண்மணி வந்து சயீது வந்து தந்தை நிலத்தில் கொஞ்சத்தை அபகரிச்சிட்டாருன்னு குற்றம் சாட்டுறான் எல்லா காலத்துலேயும் நல்ல மக்களை குறை சொல்கிறவங்க இருப்பாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் சயீது சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு மனிதர் அவர் ஒரு என்ன நிலத்தை அபகரிச்சிட்டார்னு அருவா என்ற ஒரு பெண்மணி சாட்டுறான் இந்த வழக்கு வந்து மருவான்ட்ட வருது மறுவாணிபுணர் ஹக்கம்ட்ட என்ன செய்து வருது இப்போ மருவாணி பொண்ணு ஹக்கம் அப்போ மதியனால் கவர்னராக ஆகிக்கிறார் அப்போ ஹிஜ்ரி நாற்பதுக்கு பின்னால் மூவியாரதையில் ஆவணவர்களுக்கு கவர்னர் ஆகிக்கிறார் மறுவா மர்வாணிபுணர் ஹக்கம்கிட்ட இந்த வழக்கு வருது வழக்கு வந்துடனே மருவான் சாய்தை அழைக்கிறார் அழைச்சி கேட்குறாரு என்ன சொல்கிறீங்க சைதே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ரசூல்லா இல்லா செல்லம் சொன்ன செய்தியை கேட்ட பின்னால் நான் எடுப்பேனா இப்படி அப்படி என்ன செய்தியை கேட்டீங்கன்னு மறுவான் கேட்குறாரு யார் பூமியில் ஒரு சாண அளவுக்கு அபகரிக்கிறாரோ அவருக்கு அந் ஏழு பூமிகள் அவரது தலையிலே களத்திலே சுமத்தப்படும் அப்படின்ட்டு அவர் எதை எடுக்கிறாரோ நம்ம அந்த செய்தி எப்படி புரிஞ்சுக்கணுன்னா எதை எடுக்கிறாரோ அந்த மாதிரி ஏழு நிலங்கள் அவருடைய தலையில் என்ன செய்யணும் அந்த மாதிரி ஏழு நிலங்கள் அவரோட தலையில் சுமத்தப்படும் அப்படி என்று சொல்லி அந்த செய்தியில் என்ன செய்தி வருது இந்த செய்தியை சொல்கிறாரு சயித் மறுவான அந்த செய்தியை கேட்ட உடனே சொல்கிறாரு இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கவில்லைன்றதுக்கு நான் எந்த ஆதாரமும் கேட்க மாட்டேன் என்றார் அப்படின்னா ஹதீதை மட்டும்தான் அவர் சொல்கிறார் இந்த ஹதீதை கேட்டால் சயீது ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டார் அப்படின்றது யாருக்கு தெரியுது மறுவாணிபுள் ஹக்கம் ரஹிமுல்லா அவர்களுக்கு என்ன செய்தி தெரியுது அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கினார் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம் இது கேட்ட பின்னாலி இவருக்கு சரியான ஒரு கவலை ஆயிட்டு சயீதுக்கு அப்போ சயிது கவலையாகி என்ன செய்கிறாரு என்று சொன்னால் அல்லாஹும்ம இன் கானத் காதிபத்தன் இந்த பெண்மணி சொன்னது பொய்யாக இருந்தால் இப்போ பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால் ஃப பசரஹா அவளது பார்வையை குருடாக்கி விடு ஹாஃபி அருள்ஹா அவளது பூமியிலேயே அவளை மரணிக்க செய் அப்படி என்று சொல்லி துவா ஒன்று கேட்டார் கொஞ்சம் காலம் போகுது பார்வை போகுது அவளுக்கு பார்வை போய் எனக்கு சைதுடைய அதாவது என்ன சாபம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு தடவை அப்படி போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு அதாவது தோண்டப்பட்டு கட்டப்படாத ஒரு கிணத்தில் விழுந்தவங்க அதாவது குழி விருந்து அதில் மரணித்தார்கள் எடுக்க முடியாமல் அதை என்ன செஞ்சாங்க அவங்க அதாவது அதையே அவர்களுக்கு கபராக மாறியது அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இதில் வந்து சயித் ஒரு பொறுமைசாலி ஆனால் நிலத்தை அபகரிச்சிட்டார் என்று சொல்கிற அவது ஒரு வந்து வழக்காக கொண்டு போய் சேர்க்குறாங்க சாதாரணமாக உள்ள வழக்காக கொண்டு போய் சேர்த்து சைத் அபகரிச்சிட்டாருன்றாங்க அப்போ தனது நேர்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு சாயிதி பண்ணுவோம் சைத் என்ன செய்கிறாரு வாரார் அப்போ தான் இந்த பிரார்த்தனை என்ன செஞ்சார் செய்தார்னு பார்க்குறோம் என்ன அவர் லாணம் செஞ்சார் பார்க்கக்கூடாது அவர் செய்யாத லானத்துக்கு நூறு இந்திக்கலாம் செஞ்ச உண்டு என்ன செய்து செய்தியில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ தாலா துவாவை உடனே கபூல் செய்த ஒரு மனிதர்கள் ஒருவராக அவர் இருக்கிறார் என்றதையும் நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம் இப்போ இந்த செய்திகள் அதாவது இதை சயீத் வந்து எவ்வளோ ஒரு முக்கிய இவர் அதாவது எப்போ மரணித்தார் அப்படின்றதில் கருத்து முறம்பாடு இருக்குது ஐம்பத்து சட்டத்திலே எப்போ மரணித்தார்னு அப்போ சயதுபுன் சயீது வந்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட இடத்துக்கு வாராரு அப்படி என்று சொன்னால் ரசூத் சல்லா உல் தந்தையாக இருந்த அந்த ஹனீஃபுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும் கொடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம் உமரிபுல் ஹத்தாப் ரதியல்லா அவர்களுடைய மனைவி ஆத்திகா உமரிபுல் ஹத்தாப் மனைவி ஆத்திகா இந்த ஜெய்துடைய மகள் இந்த ஜெய்தி ஜெய்துடைய மகள் அதாவது சைதிபுனு ஜெய்துடைய என்ன சகோதரி அவங்களுடைய சகோதரி தான் ஆத்திகா அப்போ இந்த ஆத்திகா உமரது இல்லாமல் சொந்தக்காரத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு உமர் இல்லான் அவர்கள் திருமணம் முடித்தார் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்வதன் ஊடாக தூய்மையான ஒரு சமுதாயம் ஜாகிலிய காலத்திலும் வாழ முடியும் ஏகத்துவத்தை அவர்கள் என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் என்ற செய்திகளை நம்ம இது ஊடாக என்ன செய்கிறோம் படிக்கிறோம்